ஸோ உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுப்பாங்க ஓகேங்களா? ஓகே ஓகே. அப்படின்னா உங்களோட டார்கெட் ஓன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டுமா? ஆமாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும். ஓகே, அது இன்ஜினியரிங்கா இல்லை டிப்ளமோ சம்திங்? மெக்கானிக்கல்னு வார்த்தையை போட்டாவே எல்லாரும் வந்தாங்களா? டிப்ளமோவும் சரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி. சூப்பர், ஓகே. ஸோ மெக்கானிக் அப்படின்னாலே உங்களது அது? ஆமாம், ரைட், ஓகே. ஏன்னா இன்றைக்கு இண்டஸ்ட்ரிக்கு எது தேவையோ, ஒரு கம்பெனியில் பேசிக்காக நீ என்ட்ரு ஆகணும்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை ட்ரைனிங் நாங்கள் கொடுக்கறனால ஈஸியாக ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி விடுறோம். இது மெக்கானிக் ஏன் படிக்க வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் ஆட்டோமொபைல் வந்து எனக்கு பிடிக்கும், கார் எனக்கு பிடிக்கும், பைக் எனக்கு பிடிக்கும். ஸோ பைக்கை பற்றி படிக்கலாம்னு நினச்சி மெக்கானிக்கல் படிக்க வந்தேன், இல்லை நான் வந்து காரை பற்றி படிக்கலாம்னு மெக்கானிக்கல் வந்தேன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட் முதல் கொண்டு எல்லாமே மெக்கானிக்கல் டிசைன் பண்ணால் தான் வெளியே வரும். ஸோ எனக்கு 100% வேலை வாய்ப்பு இருக்கும், அஷ்யூர்டாக இருக்கும். ஸோ காய்ஸ், உங்கள்கிட்ட வந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க ஓகேங்களா? எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லாமல் ஒரு ஃபீல்டை கூட நீங்கள் காட்ட முடியாது. எனி ஃபீல்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, இன்ஜினியரிங் எது படித்தாலும் வேலை கிடைக்கும், வேலை இல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபீல்டு இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வேலைக்கு பஞ்சம் வருது அப்படின்னா, எனக்கு வீட்டில் படுத்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. சாரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்காது கிடையாது ஃபஸ்ட்டு. அடுத்தது என் வீட்டை சுற்றி தான் நான் வேலை செய்வேன், அதை விட்டு தூரமாக போயிட்டேன்னா அவ்வளோதான் ஆபத்து, அப்படி சொன்னால் வேலை கிடைக்காது. இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை வேணும், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக கேரியரில் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அப்படி வேலை இல்லை அப்படின்னு யார் சொன்னாலும் என்கிட்ட வரலாம், நான் வேலை நான் வாங்கி தரேன். ஸோ காய்ஸ், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இங்கே வந்தீங்க அப்படின்னா இவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஹையர் போஸ்டிங் போகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படும், மற்றபடி டிப்ளமோ இருந்தாலே போதும். இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் சேலரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே, ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கில் ஆள் கிடைக்கலங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே சொல்லிட்டோம். பிகாஸ் என்னன்னா சம்பளம் கம்மியாக கொடுத்தா எனக்கு இந்த கம்பெனி வேண்டாம் வேறு கம்பெனிக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், அப்போ கம்பெனியில் யாரும் நினச்சி வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் இதை கம்பெனியில் நாங்கள் அட்வைஸாக சொல்லி இன்றைக்கி சேலரி ரேஞ்ச் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs 2.2 lakhs பர் ஆனம். ஓகே, மாதமெல்லாம் இப்போ எடுத்த ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் இந்த ரேஞ்சில் சேலரி இருக்கும். இது ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஏன்னா நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டேன். ஓகே, தப்பு இல்லை ஓகே, படிச்சுட்டேன். ஆனால் எனக்கு வேலை மட்டும் அவங்க வாங்கி தரல, உங்கள்கிட்ட வந்தாங்க வேலை வாங்கி கொடுப்பீங்களா? தாராளமாக நான் வாங்கி கொடுக்குறேன். அப்படிங்களா? அஷ்யூட நான் வாங்கி கொடுக்குறேன். ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஸோ படித்து முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கீங்க அல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கம்பெனி வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் வருஷத்துக்கு 2.5 lakh வரும் சம்பளத்தில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கம்பெனியில் தான் இருக்கும். இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இங்கே என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம் ஓகேங்களா? ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போன் போட்டு அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, சார் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. ஓகே, ஹாய் சார். வணக்கம். ஓகே சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறான், சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லுங்க. என்னுடைய பேர் கபிலன் குமரவடிவேல். மேபி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் நேம் வந்து MEC, சுருக்கமாக மேன்செஸ்டர் இன்ஜினியர் சென்டர் அப்படிங்கிறது வந்து MEC, MEC குரூப்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் நம்மளது எல்லாமே இருக்கும். கோயம்புத்தூர் தொட்டிபாளையம் பிரிவில் இருக்குது கார்பரேட் ஆஃபீஸு, பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை அம்பத்தூர் ஓட்டி. சூப்பர். ஸோ இருந்தாலும் இந்த கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கார்டு லிங்க் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வரவங்க அப்படின்னா அந்த லிங்க் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் நேரில் வந்துக்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஆக்சுவலி இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறோம், நல்ல இன்ஜினியரை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணுறீங்க? ஆமாம், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங், ஓகே, ஒரு டிசைன் ரிலேட்டடான ட்ரைனிங், ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான ட்ரைனிங், அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு சில ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு தேவையான ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட்டோடு கொடுக்குறதா நம்ம வேலை. ஓகே ஓகே, அப்படின்னா உங்களோட டார்கெட் ஓன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டுமா? ஆமாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும். ஓகே, அது இன்ஜினியரிங்கா இல்லை டிப்ளமோ சம்திங்? மெக்கானிக்கல்னு வார்த்தையை போட்டாவே எல்லாரும் வந்தாங்களா? அது டிப்ளமோவும் சரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி. சூப்பர், ஓகே. ஸோ மெக்கானிக் அப்படின்னாலே உங்களுக்கு அது? ஆமாம், ரைட், ஓகே. ஸோ ஓகே சார், ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போது நான் மேஜராக நிறையா ஃபீல்டு இருந்தாலும் நாங்கள் ஒரு 2 fields சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து டிசைன், ஓகே, இன்னொன்று வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு. ஓகே, இது ரெண்டுலேயும் தான் நான் பசங்களை
ட்ரெயின் பண்ணி ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் அனுப்புகிறோம். ரைட், ஓகே ஓகே. இதில் டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் ஆசை என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை செய்யணுன்னுங்கிற ஆசை தான். கண்டிப்பாக எல்லா மெக்கானிக்கலும் இருக்கிறது. கண்டிப்பாக ஓகே. அதனால என்னென்னா டிசைன் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீனஸ்னு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வரிசையாக வருது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு எது தேவையோ, ஒரு கம்பெனியில் பேசிக்காக நீ என்ட்ரு ஆகணும்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை ட்ரைனிங் நாங்கள் கொடுக்கறனால ஈஸியாக ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி விடுறோம். சூப்பர். ஓகே. அதாவது இந்த ஆட்டோ கேட் சம்திங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். ஸோ ஓகே, இந்த சாஃப்ட்வேர் படிக்காங்க இல்லையா, அந்த டிசைனிங் பண்ணுறது எங்கெங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் கேமரா தானே வீடியோ எடுக்கிறோம், பக்கம் வர கடவுள்ல. கண்டிப்பாக. சூப்பர். இப்போ அந்த கேமராவை ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அந்த கேஸ்டிங் ஃபுல்லாக இருக்குது. பாடி, அந்த பாடியை நீங்கள் உருவாக்கணும். ஓகே. எப்படி உருவாக்கணும், கையில் எப்படி செஞ்சிட முடியுமா? இல்லை, முடியாது. அப்போ அதுக்கு ஒரு டிசைன் வேணும், அதுக்கு ஒரு டை வேணும், ஒரு மோல்டு கிரியேட் பண்ணணும். அப்போ அங்கே டிசைன் பண்ணணும். ஆமாம். அதை பண்ணா தான் அது உருவாகும். இது வந்து மெக்கானிக் ஸ்டூடெண்ட் வேலையா? எது மட்டும் இல்லை, வாட்ச் கட்டிக்கிறீங்களே. ஆமாம். அந்த வாட்சோட கேசிங் யார் செய்யறது? ஓகே. அதுக்கு டை யார் செய்யறது? இப்படி நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு டிசைன் இன்ஜினியர் டிசைன் பண்ணால் மட்டும்தான் அது ப்ராடக்டாக உருவாகும். சூப்பர். ஓகே ஓகே. இல்லைன்னா யாரும் எனக்கு எதையுமே யூஸ் பண்ண முடியாது. வண்டியில் வந்திருப்பீங்க, பைக்கில் வந்திருப்பீங்க, காரு, அதாவது சின்ன ப்ராடக்ட்லேருந்து ஒரு மூடியிலிருந்து நீங்கள் ஒரு ராக்கெட்டு, ஃப்ளைட்டு, ஸ்பேஸ் இன்ஜின் எது போனாலும் சரி டிசைன் வேணும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இப்போ நம்மளுக்கு உள்ள பெரிய பிரச்சனை மெக்கானிக் இன்ஜினியருக்கே என்னென்னா, இது மெக்கானிக் இன்ஜினியர் ஏன் படிக்க வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் ஆட்டோமொபைல் வந்து எனக்கு பிடிக்கும், கார் எனக்கு பிடிக்கும், பைக் எனக்கு பிடிக்கும். ஸோ பைக்கை பற்றி படிக்கலாம்னு நினச்சி மெக்கானிக்கல் படிக்க வந்தேன், இல்லை நான் வந்து காரை பற்றி படிக்கலாம்னு மெக்கானிக்கல் வந்தேன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட் முதற்கொண்டு எல்லாமே மெக்கானிக்கல் டிசைன் பண்ணால் தான் வெளியே வரும். ஸோ அதனால் அந்த டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லா பக்கம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் நம்ம எல்லாருமே இந்த இன்ஜின் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ தேடுறதில்லை, அவ்வளோதான். அதான் உண்மை, தேடுறதில்லையே நமக்கு தெரியலையே, தெரிஞ்சால் தேடிடுவோம். ஸோ அப்போ எனக்கு என்ன விஷயம்னா தேடக்கூட தெரியல, இரு அங்கே இருக்குமான்னு தெரியலையே. எனக்கு இருக்குமான்னு தெரிஞ்சால் நம்ம போய் தேடிடுவேன், ஐயா அந்த பக்கம் போய் தேடுங்கன்னு யாரும் வழி காட்டினா போய் தேடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற வரையுமே நான் மெக்கானிக் ஸ்டூடெண்ட் தான். இப்போ நீங்கள் சொல்கிற வரையுமே இதை கூட நாங்கள் இது உருவாக்குறோம் அப்படின்றது இப்போவே தெரியாது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க போகும்போது சேம் இதே பிரச்சனை தான். என்னன்னா மேடம் மெக்கானிக் இன்ஜினியர்னா இன்ஜினியரிங் படிக்க சொல்லுங்கள், இன்ஜினை பற்றி சொல்லிக் கொடுங்க, தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்மளுக்கு எடுப்பாங்க. ஆமாம். இதனால் தெர்மோடைனமிக்ஸ்க்கு நம்மளுக்கு என்னையாக தான் பண்ணேன், நான் இன்ஜினை பற்றி படிக்க வந்தேனா இல்லை இதை பற்றி படிக்க வந்தேனான்னு யோசிச்சா, இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, இந்த ஹெச்விஎஸ் இண்டஸ்ட்ரி, இது எல்லா இண்டஸ்ட்ரியுமே மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணது தான். இப்போ அது ரிலவெண்ட்டாக போகும்போது நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கிலும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது அதுக்கப்புறம் வந்து தெரிய வந்துச்சு. இதெல்லாம் எப்போனா படித்து முடித்து வெளியே வந்து அப்படியே ஜாலியாக சுற்றி வேலைகளை தேடி நாய் படாத படமாக பட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆயிலாண்ட் கேஸுக்கு சம்மந்தம் இருக்கா? நல்லா இருக்கேன், சம்மந்தம் இருக்கேன், சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா நம்மளும் என் பேரும் சம்மந்தங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லாமல் ஒரு ஃபீல்டை கூட நீங்கள் காட்ட முடியாது. எனி ஃபீல்டு நம்ம சினிமா ஃபீல்டு எடுத்துக்குவோம், சினிமா ஃபீல்டு மெக்கானிக்கலுக்கு அதை சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த சினிமா அந்த கிரேன் இருக்குது தெரியுமா, கிரேன் ஜிம்மிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கேமரா வைக்கிறதுக்கு. அப்போ அதை யார் டிசைன் பண்ணுறது? அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு படமாக அது வெளியே வருமா என்ன? கிம்பிள் யார் டிசைன் பண்ணுறது? ஃபுல் பேலன்சிங்கோட மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அப்போ எல்லா ஃபீல்டுமே நம்ம தலையீடு இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது. அதனால் மெக்கானிக்கல் நடக்கிறது ஃபஸ்ட்டு பெருமைப்பட்டு தான் ஆகணும் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அவர் பார்க்கும்பொழுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாத இடமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா? அப்சல்யூட்லி கரெக்ட் தான், அதுதான் உண்மை. ஸோ அப்படின்னா வேக்கர் அதிகமாக தானே இருக்கணும்? இருக்கணும், கரெக்டு தான். ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், என்னத்த வேலை கிடைக்குது, நானே ஒரு இன்ஜினியர் பாவமாக படிச்சுட்டேன், இதுதான் எல்லாத்துக்கும் இதே கதை தான் உங்களுக்கும். உங்களுக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். என்னன்னா உண்மையாகவே அப்படி கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, இன்ஜினியரிங்கில் எது படித்தாலும் வேலை கிடைக்கும், வேலை இல்லைன்னு உனக்கு கிடையவே கிடையாது. அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபீல்டு இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வேலைக்கு பஞ்சம் வருது அப்படின்னா, எனக்கு வீட்டில் படுத்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. சாரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்காது கிடையாது ஃபஸ்ட்டு. அடுத்தது என் வீட்டை சுற்றி தான் நான் வேலை செய்வேன், அதை விட்டு தூரமாக போயிட்டேன்னா அவ்வளோதான் ஆபத்து, அப்படி சொன்னால் வேலை கிடைக்காது. இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை வேணும், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக கேரியரில் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அப்படி வேலை இல்லை அப்படின்னு யார் சொன்னாலும் என்கிட்ட வரலாம், நான் வேலை நான் வாங்கி தரேன்.
ஸோ உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா இவங்கள்ட்ட வந்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுப்பாங்க ஓகேங்களா. ஓகே சார், இப்போ நம்ம கன்னடக்குள்ளே வரலாம். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ட்ரைனிங் சொன்னீங்க இல்லையா, ஸோ என்னென்ன ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஃபஸ்ட்டு டிசைனில் சொல்லிடுறேன். டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஜென்ரலாக ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ், க்ரியோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இதில் இதுக்கெல்லாம் என்எக்ஸ் கேடு கேட்டியன் ஏகப்பட்டது இருக்குது. நாங்கள் மேஜராக இந்த ஆட்டோகேட் சாலிட் ஒர்க்ஸ் மட்டும் கொடுக்குறோம். சாலிட் ஒர்க்ஸ் என்ன ரீசன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரும்பான்மையாக பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். இப்போ கேட்டே வந்து சூப்பரான சாஃப்ட்வேர், ஆனால் எல்லாமே பெரிய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறது, ஓஇஎம் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்டேவை படிச்சுட்டு ஓஇஎம் பின்னாடி போய் ஐயா நான் படிச்சுக்கிறேன் எனக்கு வேலை விடுங்க அப்படின்னா, தம்பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பாங்க. ஐயோ பரவாயில்ல கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணி ஆகணும். சரி நான் கேட்டேவை படிச்சிருக்கேன், ஒரு சின்ன மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் போய் கேட்டேவை படிச்சிருக்கேன், வேலை கொடுங்கண்ணா, தம்பி சாலிட் ஒர்க்ஸ் தெரியுமா அந்த வேலை செய்யுங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போது நான் நிறைய இண்டஸ்ட்ரி கேள்விப்பட்ட வரைக்கும் சாலிட் ஒர்க்ஸ், ஆட்டோகேட் பேசிக் தெரிஞ்சிருந்தால் போதும், அல்லது க்ரியோ தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வேலை நிச்சயங்கிறது நிறையா கம்பெனிலேருந்து நான் கேட்டக்கிறது. அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே டிசைன் இன்ஜினியர் அனுப்பிச்சிடறேன். இதிலிருந்து அவங்க க்ரோத் வந்து பக்காவாக போகும். அப்போது சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியரில் இந்த ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ், க்ரியோ இது இதை தான் எல்லா இன்ஸ்டியூலையும் சொல்லி கொடுக்குறாங்களே. நாங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. கண்டிப்பாக விஷயம் என்னென்னா, இப்போ டிசைன் இன்ஜினியர்னா இப்போ உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கேமராவோட படம் வரைஞ்சிட்டீங்க, சரி அந்த படத்துக்கு அளவு கொடுக்கணும் இல்லை. கேமரானா இந்த சைஸ் இருந்தால் தான் லென்ஸ் மவுண்ட் கரெக்டாக வரும்னு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த நாலேஜ் தான் இன்ஜினியரிங். ஓகேங்களா. அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்லாம் ஏன் வருங்க படித்தது மறந்துட்டீங்க. ஓகே, இதே மாதிரி தான் நிறைய பேர் மறந்துட்டோம், நானும் கொஞ்ச நாளாக மறந்துட்டேன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ஒரு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணணும், ட்ராயிங் ஷீட்டோட சைஸ் என்ன இருக்கணும், அதில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு வெல்டிங் அடிக்க போகிறோன்னா அதோட சிம்பிளை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், அது நான் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கம்பெனிக்குள்ளே கேட்குறாங்க. ஆமாம், அதுவும் ஜிடிஎன்டி அப்படின்னு புதுசாக ஒன்று வச்சு வச்சுருக்காங்க, ஜாமெட்ரிக் டைமென்ஷன் டாலரன்ஸிங்னு. அது அந்த ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மேலும் கேட்குறாங்க. பட் என்னென்னா அதை தெளிவாக நாங்கள் சொல்லி கொடுத்து வேலை கம்மிச்சிடுறோம். சூப்பர். ஸோ அதை சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸும் நாங்கள் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து இண்டஸ்ட்ரிக்கில் அனுப்புறனால கம்பெனிகள் உடனே எடுத்துக்கொள்கிறார்கள். சரி ஓகே சார், நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஜாப் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளோ டூரேஷன் ஆகும், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் ஆகும்? ஏன்னா மற்ற கம்பெனிலாம் 3 மாதம் சொல்கிறாங்க, 6 மாதம், 1 வருஷம் வரையும் போகுது. எங்கள் எப்படி இல்லை, நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா 1 மாதம் போதும். ஒரே மாதமா? ஒரே மாதம். ஓகே, கரெக்டாக 1 நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸ், கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் கூட ஆகும். ஆமாம், இருக்கட்டும், என்ன வேலை, வேலை செய்கிறது தான் நம்ம வேலையை. அப்போ 8 மணி நேரம் கிளாஸு, ஒரு மாதம் ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கும். 22 நாள், 23 நாள் வரும் அப்ராக்சிமேட்டாக, கிட்டத்தட்ட 200 ஹவர்ஸ் வரும், ஹவர்ஸில் கணக்கு பண்ணிங்க. இதுதான் நம்ம ட்ரைனிங் பேட்டர்ன். இந்த 1 மாதத்தில் நான் சொன்ன இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பிளேஸ் மட்டும் நான் பண்ணிடுவேன். ஒன்று, ரெண்டாவது இந்த ட்ரைனிங் அப்போது இண்டஸ்ட்ரியல் விசிட், 2 இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போவேன். இது ரெண்டும் நம்ம ட்ரைனிங்கில் மெயினாக பண்ணுறது. ப்ராக்டிக்கல் ஓரியன்டான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்து இண்டஸ்ட்ரியும் கூட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே ஒரு நாலேஜும் கிடைக்கும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிடும். ஓகேங்களா. சரி ஓகே சார், இப்போ இந்த 1 மாதம் ட்ரைனிங் சொல்கிறீங்க இல்லையா, கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா, இது எவ்வளோ வாங்குறீங்க? கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வருங்க, 50,000 ரூபா. ஓகே, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நம்ம வாங்குறோம் சேர்த்து மொத்தமாக. ஆ ஓகே ஓகே. ஆனால் அந்த 50,000 வாங்குறீங்க அப்படின்னா 50,000 நான் கொடுக்குறேன், ஸோ எனக்கு 100% வேலை வாய்ப்பு இருக்கும், அஷ்யூர்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். இதை நீங்கள் முறைக்கிறத பார்த்தா ஏடா இதத்தால ஊர் ஃபுல்லாக சொல்கிறீங்க. எல்லா பேர் அதான் சொல்கிறாங்க, 100% வேலை வாய்ப்பு வாய்ப்பாக சொல்கிறாங்க. ஃபோனில் போட்டோம்னா வாங்க அப்படின்றாங்க. வேல் வந்ததுக்கப்புறம் ஒருத்தவர் வேற மாதிரி பேசுறாங்க, நீங்க எதுவும் அப்படி பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். வெரி குட், அது நல்ல கேள்விதான், தைரியமாவே கேட்கலாம். எனக்கு யாராவது கேட்பாங்களான்னு தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எல்லாரும் பாக்குறோம், அப்படிலாம் உண்மையவே கிடையாது. எல்லா கம்பெனிலுமே இன்ஜினியர் வேணும், இன்ஜினியர் இல்லாமல் எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் உருவாகாதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப எல்லா கம்பெனிக்கும் வேணும் தான். இப்ப விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனிகிட்ட போய் யோ நான் இன்ஜினியரிங் முடிச்சுக்கிறேன், இந்தாங்க என் ரெசியூமே பாருங்க, எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னைக்கு டிஜிட்டலாக நம்ம வந்துட்டோம், போய் கேட்க வேண்டாம், சும்மா ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஐயோ ஃபோன் நம்பர் எனக்கு இல்லையே, என்ன பண்ணுறது, நெட்டில் தான் போடுங்களேன், அதான் ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம்ல, ஃபோன் அடித்து கேட்கலாம். 1 நாளைக்கு 20 மணிக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸ் படிங்க படிக்காமல் போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேலை வேணும்னா 1 நாளைக்கு 20 மணிக்கு கால் பண்ணி பேசுங்க, 5 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், 100 கம்பெனி ஆகிடும். 100 கம்பெனிக்கு நீங்கள் பேசி ஒரு 5 கம்பெனியில் இன்டர்வியூ கூட மாட்டாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. 2 கம்பெனியில் வேலை கிடைக்காதா?
கிடைக்குமே. நீங்கள் கம்பெனியை சூஸ் பண்ணலாம், நான் இதுக்கு போகிறதா இதுக்கு போகிறதான்னு. அதனால் வேலை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கம்பெனிஸ்லேயும் இது மாதிரி கேட்டு தான் நாங்கள் கம்பெனியை வந்து எங்கள்கிட்ட ஒரு லிங்கே கிரியேட் பண்ணோம், டைஅப் பண்ணது. இதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஈஸியாக பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு நாள் 20 கம்பெனி கால் பண்ணதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ உண்மையாகவே கம்பெனியில் இருக்கா, அதுதான் பிரச்சனை. எல்லா கம்பெனிலுமே இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இப்போ ஈஸியாக பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுது. ஆனால் பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டு, ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக யாரும் அதை பார்க்க வேண்டாம். வேலை ஈஸியாக கிடைக்கும், அதை ஈஸியாக நாங்கள் வாங்கி தரக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ காய்ஸ், உங்கள்கிட்ட வந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சேலரி எவ்வளோ இருக்கும்? 7000-8000 சம்பளம். 7000-8000 நாங்களே ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் சேலரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே வந்தோம். இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் சேலரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே, ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆள் கிடைக்கலங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே சொல்லிட்டோம். பிகாஸ் என்னன்னா, சம்பளம் கம்மியாக கொடுத்தா எனக்கு இந்த கம்பெனி வேண்டாம், வேறு கம்பெனிக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போ கம்பெனியில் யாரும் நினச்சி வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் இதை கம்பெனியில் நாங்கள் அட்வைஸாக சொல்லி இன்றைக்கி சேலரி ரேஞ்ச் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக்ஸ்லேருந்து 2.2 லேக்ஸ் பர் ஆனம். ஓகே, மாதமெல்லாம் இப்போ எடுத்தவொன்னும் கிடையாது. ஓகே, அதனால் இந்த ரேஞ்சில் சேலரி இருக்கும். ஒர்க் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கும். மேஜர் சிட்டிலாம் சென்னை, கோயம்புத்தூர், இது ரெண்டு இடத்துல தான் மேஜர் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே சார், இப்போது நம்ம ட்ரைனிங்க்கு வரும். இப்போ ட்ரைனிங் உங்கள்கிட்ட வரோம் இல்லையா? ஸோ வரோம், 1 மாதம் நான் இங்கே உங்கள் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு சாப்பாடு தங்குற இடம் நானே பார்த்துக்கணுமா இல்லை? இல்லை, சாப்பிட்றது நீங்கள் தான் சாப்பிட்டாகணும். பட் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், லஞ்ச் மட்டும் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ லஞ்ச் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். காலையில் நைட்டு மட்டும் நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் கேட்குற மாதிரி பிரச்சனை எனக்கும் நடந்துச்சு. நானும் சென்னை போனேன், எனக்கு தங்குற கடை இல்லை, பெரிய பிரச்சனை. அதெல்லாம் என்னென்னா, அக்கமடேஷன் சென்னையாகட்டும் இல்லை கோயம்புத்தூரில் வரவங்களாகட்டும், வெளியூர்லேருந்து யார் வந்தாலுமே அக்கமடேஷன் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ நம்ம பேசும்போது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ கன்ஃபார்மாக இன்ஜினியரிங் மட்டும்தான் வரணுமா இல்லை அதுக்கு கீழே இருக்கு இல்லையா டிப்ளமோ? டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அங்கேயும். ஸோ அதனால் டிப்ளமோ படிக்கிறவங்களும் தாராளமாக டிசைன் இன்ஜினியர் ஆகலாம். ஓகே, பட் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஓகே டிசைன் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் இந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சு டிசைனில். அதுக்கப்புறமா நீங்கள் ஹையர் பொசிஷன் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிகிரி வேணும். சூப்பர், அவ்வளோதான். மற்றபடி யார் வேணும் தாராளமாக படிக்கலாம், ஈஸியாக நீங்கள் டிசைன் இன்ஜினியராகவும் வேலைக்கும் போக முடியும். ஓகே ஓகே. ஸோ காய்ஸ், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இங்கே வந்தீங்க அப்படின்னா அவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஹையர் போஸ்டிங் போகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படும், மற்றபடி டிப்ளமோ இருந்தாலே போதும். ஸோ ஓகே சார், ஸோ இப்படி இருக்கும்பொழுது பொதுவாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னாலேவும் பாய்ஸ் கேஞ்ச ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஃபீமேல் யாராச்சும் படிச்சிருக்காங்களா? இல்லை, இப்போ ரெகுலராக எல்லாமே என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஆன்லைன்லேயும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். அதனால் தாராளமாக வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் டிசைனுக்குள்ளே வரலாம். ஓகே, வரலாம். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒரு ஃபீமேல் இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு உங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே சார், இப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆட்டோகேடாக இருக்கட்டும் மற்ற சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஏன்னா நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டேன். ஓகே, தப்பு இல்லை. சரி, ஓகே படிச்சுட்டேன், ஆனால் எனக்கு வேலை மட்டும் அவங்க வாங்கி தரல, உங்கள்கிட்ட வந்தாமல் வேலை வாங்கி கொடுப்பீங்களா? தாராளமாக நான் வாங்கி கொடுக்குறேன். அப்படிங்களா? அஷ்யூர்டாக நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறதும் நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வரட்டும், வேலை நான் வாங்கி கொடுக்குறேன். சூப்பரில்ல. ஸோ இந்த மாதிரி மனசு யாருக்கு இங்கே வரும்? ஸோ மற்ற நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா இவங்களே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா டீடெயில்ஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே சார், ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா கொஸ்டினுமே கேட்டேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், சாருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். ஸோ சாரோட ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வீடியோ தான் உங்களே. டாடா, பை பை, சி யூ.